ओके ओके हाँ बट तुम्हारा हाँ सर हाँ रेट वाना ओके सर இந்த பகுதியில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு சரியான இருக்கும் பட்சத்தில் 2016 காலகட்டத்தில் இந்த போஸ்ட்ல இருந்து இந்த ஸ்பீட் லைட் ஆனது இந்த டியூப்லர் போர்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டது. அதுக்கு பின்னால் வந்து எந்த காரணம் நமக்கு தெரியல, சரியானபடி மெயின்டெனன்ஸோ அதுக்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் இந்த மெயின்டெனன்ஸோ இல்லை ஏதாவது ஃபெயிலியர் ஆனாக்க வந்து ரிப்பேர் அட் பண்ணுறதும் முனிசிபாலிட்டி வகையில் செய்யப்பட்டதில்ல. நம்ம பகுதியை சார்ந்த ஒரு ஒருத்தரும் அது நிறைய முறையாக நம்ம அந்த முனிசிபாலிட்டிக்காரை அணுகி அதுக்குரிய எதுவும் எங்களுக்கு சரியான பதிலும் கிடைக்காத சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த மெயின்டெனன்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் இப்போ ஐயா அவர்கள் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் அவர்கிட்ட அணுகிய நேரத்தில் தொடர்ந்து இந்த பகுதிக்கு இதோட கூடிய இவங்கெல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் முடிந்த பின்னால் இங்கே வந்திருக்கக்கூடிய 9th ward கவுன்சிலர் மற்றும் 10th ward கவுன்சிலர் இந்த ரமேஷ் அவர்கள் 8th ward கவுன்சிலர் 27th ward கவுன்சிலர் பேரு தெரியல எனக்கு பிரவீன் மற்றும் ரமேஷ் சார் இவர்கள்லாம் வந்து எங்களுக்கு எந்த வார்டாக இருந்தாலும் கூட பெரும்பான்மையாக இன்னைக்கு வந்து 9th ward 8th ward நம்ம பிரித்து பேசாமல் எல்லாரும் வந்து ஒருங்கிணைந்து நமக்கு ஒரு பகுதியில் நன்மை செய்யணும், எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. அந்த வகையில் வந்து எல்லாரும் எங்களுக்கு ஒற்றுமையாக இருந்து இன்னைக்கு அன்பு சாரை கூட நாங்கள் முதல் முறையாக நான் வந்து 10th ward கவுன்சிலருக்கு ரிக்வஸ்ட் பண்ணதே வந்து பிரசிடென்ட் ஐயா அவர்களை வர வைக்கிற நேரத்தில் அன்பு ஐயா அவர்களை கட்டாயமாக நீங்கள் வர வைக்கணும். ஏன்னா நம்ம பேரலாம் வந்து ஒருங்கிணைப்பு செயல்பட்டால் தான் நம்ம சமூகத்துக்குரிய ஒரு நல்ல விஷயங்களை செய்ய முடியுன்ற அடிப்படையில் அந்த ஒரு கோரிக்கையை நான் முன்வைத்ததுனால அவரும் அது பரிசீலனை பண்ணி அவரை எனக்கு கூட்டி வந்திருக்காரு. இன்னைக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடந்த காலகட்டங்களில் நம்மளாக போயிட்டு கேட்டால் கூட செய்ய முடியாத சூழ்நிலைகளில் ஒரு முனிசிபாலிட்டியானது இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து யாராவது ஒரு தனி மனிதன் ஐயா அவர்களை அணுகினாலும் கூட ஒருவேளை அவர் சுரங்க தொழிலாளியினுடைய ஒரு மகனான காரணத்தாலே சுரங்க பகுதியிலே வாழ்ந்த ஒரு காரணத்தால இருக்கலாம், நம்மளுடைய பிரச்சனைகளை சுரங்க காலனி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்த காரணத்தினால நம்மளுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லும்போது தனி மனிதனாக ஒருத்தர் போயிட்டு அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாலும் கூட அதை வந்து அவர் கன்சிடர் பண்ணி நம்மளுடைய கோரிக்கைகளை கேட்டும் கேட்காமலும் நம்ம ஒன்று கேட்டால் அதை விட அதிகமாகவே வந்து அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு பக்கம் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த பகுதியில் குறைஞ்சபட்சம் அந்த 10th ward சேர்ந்தது 182 லைட்டு வந்து இன்றைக்கி எல்லாமே புதுப்பிக்கப்பட்டது. இது ஒரு நீண்ட காலம் வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு திட்டம். மற்ற விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த பகுதியில் வந்து கடந்த முறை சிவராஜி ஐயா பிரசிடெண்ட் ஐயா அவர்கள் வரும் காலகட்டத்தில் அவர் அறிவிச்சிட்டு போனார். இந்த பகுதியில் வந்து ரோடானது ரொம்ப வந்து ஒரு மோசமான நிலையில் இருக்குது. அடுத்த முறை நான் இந்த சிவராத்திரிக்கு எங்கே வரும்போது இந்த சூழ்நிலை இருக்காது, நிச்சயமாக இந்த ரோடை வந்து நான் சரி பண்ணுவேன்ற ஒரு அஷூரன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. அதுக்காக அந்த மனசுக்காகவும் அவருக்கு கோஆபரேட்டிவாக இருக்கக்கூடிய கவுன்சிலர் இருக்க காலகட்டத்திலும் கூட அடுத்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம சுரங்க காலனிலேருந்து வரக்கூடிய ஒரு தலைவராக வரக்கூடிய தகுதியோடு இருக்கக்கூடிய நம்ம ஐயா அவர்களுக்கு உங்களுடைய பெரும்பான்மையான கோஆபரேஷன் கொடுத்து அடுத்த முறையும் அவரே வந்தாலும் இன்னும் நம்ம தங்கவேலுக்கு நல்லது செய்வார் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி கூறி அன்பார்ந்த தென்பகுதி வார்டு 10th ward சேர்ந்த பெரியவர்களே, இன்றைய தினமானது நம்முடைய வார்டுக்கு தங்கவயலில் ஒரு அவர் பேரை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவர் பேரே வள்ளல்னு. வள்ளல்னு சொன்னால் அந்த காலத்திலலாம் கர்ணனை குறிப்பிடுவாங்க, கேட்டதை இல்லைன்னு சொல்லாத கொடுக்குற ஒரு வள்ளல் போல அவர் கோலார் தங்கவயலில் பல காலங்கள் போராடி மக்களுக்காகவே சேவை செய்கின்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு இன்றைய தினம் நம்முடைய முனிசிபாலிட்டியுடைய சேர்மனாக இருந்து
தங்கவயல் மக்களுக்காகவே சேவை செய்வேன். தங்கவயல் மக்களில் கூட மைன்ஸ் பகுதியிலே நான் கண்டிப்பாக வேலை செய்வேன் என்று ஏற்கனவே செய்தி குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நம்முடைய வார்டில் இப்போ அனைத்து கவுன்சிலர்களும் பார்த்தா எல்லாம் எங்கேஜ், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் சுறுசுறுப்பாக இருந்தாங்கன்னா இந்த வார்டில் நல்ல பேர் இருக்கும் அவங்களுக்கு, அடுத்த முறை கூட அவங்க தேர்தலில் வர முடியும். அதுபோல ஒரு மக்கள் சேவை செய்யறவங்க பணம் இருந்தால் மட்டும் போதாது, மக்களுடைய சேவை செய்தால் அவங்களுக்கு தர்மமும் புண்ணியமும் கிடைக்கின்ற ஒரு வாக்கு அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரோட் ஷோ லைட் ஆனது 7 ஆண்டு காலமாக சரிவர பணி செய்யாமல் இருந்தது. இன்றைக்கு அந்த லைட்டை இப்போ இங்கே புதுப்பித்து எனக்கு முன்னாலே பேசிய சிஏவட்ட பஞ்சாயத்து தலைவர் சொன்னார், 100 சில்லற லைட்டுகளை பொருத்தி 187 மின் வில்லங்களை பொருத்தி இந்த பகுதியை இன்னைக்கு ஒரு பிரகாசமான பகுதியாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதே போல நம்முடைய முனிசிபாலிட்டி சேர்மனானவர் பகலிலே ஒரு நாள் வந்து இந்த வார்டுகளை விசிட் செய்து மக்கள் குறைகளை எல்லாம் கேட்டு அவர் மென்மேலும் பணிகளை செய்து அவர் இந்த வார்டில் கோலார் தங்கவையில் ஒரு எம்எல்ஏ கூட ஆகணுன்றது எனக்கு ஒரு ஆசை. ஏன்னு கேட்டால் அவர் தேர்தலில் கூட நின்னாரு, அவர் வேணான்றார். மக்கள் சேவை செய்தால் அது மேற்கொண்டு வேற பதவி கிடைக்கணும். இந்த நேரத்தில் நான் அவர் கூறிக்கொண்டு ஒரு நாள் வந்து இந்த தென்பகுதியை விஜயம் செய்யணும்னு இங்கே இருக்கிற அனைவரின் சார்பாக நான் கேட்டுக்கணும், விடைபெறுகிறேன். நன்றி. எங்கன்னா சேர்த்தோம், நான் வந்து இன்னும் ஒரு மந்த்துக்குள்ள போட்டு தரேன், ஜாஸ்தி இல்லை, வருஷம் 6 மாசம் இல்லை, 1 மந்த்துக்குள்ள போட்டு அங்கேயே வந்துட்டு நீங்க சொன்னதை செஞ்சுட்டீங்கன்னா கவுன்சிலருக்கு எனக்கு டாக்ஸ் நானு. பட் நாங்கள் என்னென்ன சொல்றோமோ அதெல்லாம் நாங்கள் எங்கள் வார்த்தையை வந்து நான் காப்பாற்றிட்டு வந்துருக்கிறேன். இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ள எவ்வளோ 1 மந்த்துக்குள்ள இவர் நாளைக்கு வர, நான் அவர் கூட விசிட்டுக்கு அவர் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காரு. நான் இப்போ சொல்கிறேன் அவர் என்னென்ன கேட்டுக்கிறார், என்னென்ன செய்கிறேன். இது வந்து நீ அடிஷ்னலாக சேருங்க சார், இது இருக்குது இல்லையா, அதுலேயே வந்து நீ போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு டெண்டரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நீங்கள் வேலை ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் அதை ரோடை போட்டு ரைட்டா, கண்டிப்பாக போட்டு. அன்பார்ந்த 9வது வார்டினுடைய கவுன்சிலர் அன்பு சாந்தி அவர்களே, 26வது கவுன்சிலர் பிரவீன் அவர்களே, 22வது கவுன்சிலர் கருணாகரன் அவர்களே, 16வது வார்டுடைய கவுன்சிலர் ரமேஷ் அவர்களே, இன்னொரு ரமேஷ் 11வது வார்டினுடைய ரமேஷ் அவர்களே, இந்த வார்டினுடைய 10வது வார்டினுடைய இன்னைக்கு ஹீரோ செல்லப்பிள்ளை, இன்னைக்கு நம்ம ஷனா அவர்கள். இந்த லைட்டினால இன்னைக்கு நாங்கள் வந்து உத்தேசம் வந்துக்கிறது வந்து 182 லைட்டை வந்து இன்னைக்கு மஞ்சு அவர்கள் இன்னைக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் அவரை பாராட்டிடுறேன், எனக்கு கஷ்டப்பட்டவர் அவர் தான். தேங்க்யூப்பா. இப்போ 8வது 9வது 10வது 11 இந்த 3 வார்டுலையும் சுமார் ஒரு 600 லைட்டுக்கு மேற்பட்ட லைட்டுகளை வந்து படிப்படியாக நாங்கள் வந்து திறந்து வச்சு, இதே மாதிரி உங்கள் டிவி முன்ன மாதவியம் வந்த உங்கள் முன்னாடி வந்து நான் பேசியிருக்கேன். இது வந்து 3வது ஸ்டெப்பு. இன்னைக்கு 182 லைட்டு வந்து ஆன் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து நாங்கள் ஒரே ஒரு நயா பைசா செலவு பண்ணாத வெறும் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாத்திரம் தான் அவர் மஞ்சு அவர் கஷ்டப்பட்டு எங்கே அதில் வந்து தொந்திருக்கு, எங்கே அதில் ஃபால்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சி இன்னைக்கு வந்து 600 லைட்டு ஏறி வச்சுக்கிறோம். சுமார்
இந்த வட்டத்துக்காரன் நீங்க எல்லாம் பஞ்சாயத்துக்காரர் இருக்கீங்க எல்லாம் இந்த லைனுடைய எல்லா பஞ்சாயத்து இந்த வட்டத்து பஞ்சாயத்து எல்லாருக்கும் வணக்கம் பண்ணி சொல்றேன். 7 வருஷமா எரியாது லைட்டு, இன்னைக்கு இவர் சண்டை போட்டு என் வார்டில் லைட் இல்லை லைட் இல்லைன்னு போன வாரம் கூட சண்டை போட்டு என்கிட்ட பேசாது சார். இல்லைங்க பெங்களூர்லேருந்து கொஞ்சம் மெட்டீரியலெல்லாம் லைட்டு கீட்டு ரிப்பேர் பண்ணுறது ஓல்டர்ஸ் கிட்ட செல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த ரோடெல்லாம் பார்க்குற நேரத்தில் எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த மாதிரி போஸ்ட்டுங்க இந்த மாதிரி லைட்டுங்க நாங்கள் 600 ஃபோனை நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். பட் இதை வந்து நாங்கள் குறை இல்லாமல் இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 182 லைட்டு போடணும்னா அது இந்த முனிசிபாலிட்டியில் 5 லைட்டு கொடுப்பாங்க. அப்போ எத்தனை வருஷம் கொடுக்கணும் 382 லைட்டை? நாங்கள் வந்து கூட ஒரு 20 லைட்டு கொடுத்துருக்கோம். அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி இந்த 9வது வார்டுக்கும் 10th வார்டுக்கும் PWD-லேருந்து மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் ரூபா சசிதர் மேடம் வந்து 2 கோடி எடுத்துகிட்டு வந்தாங்க. PWD டிபார்ட்மெண்ட்லேருந்து கிராண்ட்ஸு, அதில் வந்து எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து இந்த 9வது 10வது வார்டுக்கு 1.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம். டெண்டர் ஆகிருக்குது, அது கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் ஆகும். கூடிய சீக்கிரம் இதே ஸ்பாட்டில் நின்று நாங்கள் சொன்னதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுன்சிலருங்களை கூட மக்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோடு வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிடுது அப்படின்னு ரொம்ப கம்ப்ளைண்ட்டு. அந்த கான்ட்ராக்டுக்காரன் சொல்கிறான், வெறும் இந்த ஒரு லேயர் போட்டாக்கா இது 1 வருஷத்துக்கு கூட நிற்காது சார், 6 மாதத்துக்கு கூட நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், வேற ஒரு ரோடெல்லாம் வேண்டாம், இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு வர மாதிரி ஒரு 1.5 பேஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி இது போடணும்னு சொல்லிட்டு 1.5 கோடி ரூபாய் இந்த ஒரு ரோடுக்கு மாத்திரம் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி மதிப்புக்குரிய இந்த வார்டுடைய கவுன்சிலர்களுக்கு 10வதாக இருக்கட்டும் 9வதாக இருக்கட்டும், இவர் 10வது வார்டு ஷனா அவர்களுக்கு உங்கள் முன்னாடியே சொல்கிறேன், 1st 15th ஃபைனான்ஸில் ஒரு போர் போட்டோம், இப்போ டோட்டல் 3 போர் போட்டு கொடுத்துருக்கோம். அப்புறமா ஒரு சிவில் ஒர்க்கு 10 லட்சத்துக்கு பண்ணி கொடுத்தோம். லாஸ்ட் இதில் வந்து 15 லட்சத்தில் இதில் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் இப்போ நகரத்தினால வந்து 90 லட்சம் கொடுத்துருக்கோம் அவருக்கு, எல்லா ரோடும் வந்து கவர் பண்ணிக்கிட்டு 90 லட்சம் கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 1 கோடி கொடுத்துருக்கோம். திரும்ப இப்போ வந்து 15th ஃபைனான்ஸு 2வது பேஸ் வந்திருக்கு, அதில் வந்து இப்போ இன்னும் ஒரு 25-30 லேக்ஸ் கொடுக்க போகிறோம், எனக்கு இவர் கொடுக்க போகிறோம். ஆக மொத்தத்தில் 1.5 கோடிக்கு மேலே அந்த PWD ரோட்லேருந்து 1.5 கோடி ரூபாய் அவருக்கு செலவு பண்ணி இன்றைக்கி போன வாரம் கூட ஒரு போர் போட்டு அருமையான தண்ணி வந்துக்குது. அந்த போர் கூட பம்பு இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு வீக்கில் வந்து இறக்கிட்டு அந்த தண்ணி இதெல்லாம் வார்டு மக்களுக்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன். நல்ல கவுன்சிலர்கள், துடிப்பான கவுன்சிலர்கள், நல்ல வேலை செய்யக்கூடிய கவுன்சிலர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வேலை செய்கிறாங்க. டெய்லி முனிசிபாலிட்டி வந்து சண்டை போடுறாங்க, சண்டை போட்டு எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறது எனக்கு கோபமாக தெரில, எனக்கு வந்து ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். அவங்க வார்டுக்காக வந்து அவங்க வந்து எங்கிட்ட சண்டை போடுறது வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறேன். இவங்க வந்து நீங்கள் என்ன வேணுமோ, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து படிப்படியாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி நேற்று முந்தா நேற்று வந்து மேடம் அவர்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னே அசம்பலியில் வந்து பேசுகிறாங்க, எம்எல்ஏ மேடம் அசம்பலியில் இந்த மைன்ஸ் வீடு வந்து அவங்க வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு, அந்த வீடை வந்து இன்றைக்கி ஷெட்டில் இருக்காங்க இந்த தங்கவயல் மக்கள். அவங்க மேடம் வந்து பேசுகிற நேரத்தில் சொன்னாங்க, தன்னுடைய வேர்வை தன்னுடைய ரத்தத்தை இந்த தங்கவயல் தங்க சுரங்கத்துக்காக அர்ப்பணித்தவர்கள் இந்த BGML தொழிலாளர் குடும்பம். அந்த BGML குடும்பத்தையும் இன்றைக்கி வந்து ஒரு குடிசிலையும் ஒரு இதில் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வீடு வந்து சொந்த பட்டா கொடுக்கணும்னு சொல்லி பண்ணிப்பாங்க. நீங்களும் டிவியில் பார்த்துருப்பீங்க, பேப்பர்லேயும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நேற்றுல முந்தானத்து வந்து மதிப்புக்குரிய கர்நாடக வீட்டு வசதித்துறை அமைச்சர் சோமானா அவர்களை நாங்கள் வந்து மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அப்புறமா தாசில்தார், கமிஷனர், அத்தியக்ஷர், இன்னும் எல்லாம் வந்து இந்த சிலம் போர்டு டைரக்டர்ஸு AW இவங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் வந்து மீட்டிங்கில் பண்ணுற நேரத்தில் அப்போ கூட மேடம் என்ன சொன்னாங்க, 30,000 குடும்பம் இருக்குது இந்த தங்கவயலில். இந்த தங்கவயலில் 30,000 குடும்பத்துக்கு வந்து ஒரு சைட்டு ஒரு கேரண்டி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி சீட்டு வீட்லேயும் ஓட்டு வீட்லேயும் ஒழுகிற வீட்லேயும் வந்து அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த இடத்தையே வந்து பட்டா பண்ணி கொடுக்கணும். இது வந்து மாநில சர்க்கார் வந்து செய்யணும், இது வந்து மத்திய சர்க்காருடைய இடம், இது யார்தான் பிரைவேட் இது இல்லை. அதனால் சர்க்காருடைய இடம் இருக்கிறதுனால அவங்களுக்கு நீங்கள் பட்டா கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு
மேடம் மேடம் வந்து சொன்னதுனால அமைச்சர் வந்து கூடிய சீக்கிரம் விரைவாக வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் பார்வையிட்டு தங்கவயல் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு ஒரு உறுதிமையை கொடுத்துருக்கார். அது வந்து முழுக்க முழுக்க நம்ம எம்எல்ஏ அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். பெல்லு கூட அடிக்குது, கண்டிப்பாக இதை எல்லாருக்கும் பட்டா கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் நான் தங்கவயலை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க, அசம்பலியில் தங்கவயலில் தான் பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்களும் இன்னைக்கு தங்கவயல் முனிசிபாலிட்டியில் மைண்ட்ஸை வந்து நம்ம டாக்ஸி வராத இடம் அப்படின்றது இல்லை. இன்னைக்கு கேஜிஎப் உயிர் கொடுத்தது மைண்ட்ஸ் தான், மைண்ட்ஸ் தொழிலாளிங்க ரத்தம் சிந்து இந்த கேஜிஎப் உருவாக்கினால தான் பிரிட்டிஷ் காலத்தில் நம்ம மார்க்கெட்டை வந்து இன்னைக்கு உற்பத்தி பண்ணி இன்னைக்கு சிட்டின்னு சொல்லிட்டு பேராச்சு. அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கண்டுகிட்டு தான் இன்னைக்கு சாயங்காலம் கூட இன்னைக்கு எல்லா நிருபர்கள் முன்னாடி நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். டவுன் முனிசிபால் இது ராமேஸ்வரன் முனிசிபாலிட்டி எப்படி இருக்குதோ, பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டு எப்படி இருக்கோ, அதே மாதிரி ஆண்டஸ்டன்பேட்டை பிஷாப்புடைய மார்க்கெட்டும் பஸ் ஸ்டாண்டும் அப்புறமா இது சாம்பியன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம பிஷாப் வரைக்கும் ஃபுல் லைட்டு, அப்புறம் அங்கேருந்து சல்டானா வரைக்கும் லைட்டு, அதெல்லாம் போட்டு நம்ம தங்கவயலில் வந்து மறு ஒரு பெருமைக்குரிய நகரமாக நம்ம பிஷாப்பை கூட மாற்றணும். ஒன்லி நம்ம வந்து டவுனை செட்டி பண்ணிட்டோம் சிட்டியை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இல்லை, ஒவ்வொரு சர்க்கிளும் இதுவும் இன்றைக்கி வந்து அள்ளிக்கடை சர்க்கிளும் நாங்கள் ஒரு இதுக்கு ஒரு பேர் வர மாதிரி நல்ல காரியங்களெல்லாம் வந்து செய்வோம். அதே மாதிரி நம்ம பைலட்ஸ் அந்த பைலட்ஸ்லேயும் 5 விளக்கு 5 ரோடு போட்டிருக்கோம், அங்கேயும் 5 டிவைடர் பண்ணியிருக்கோம், அதுக்கும் நாங்கள் ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் போட்டு அதையும் கொஞ்சம் ஏன்னா நம்ம ஊர்லேருந்து இந்த ட்ரெயினில் 4 மணி ராத்திரிக்கு 3 மணி ராத்திரிக்கு இந்த ட்ரெயினில் லைட்டுக்குனால இப்போ போகிறதுனால இருட்டில் போகிறதுனால கண்டிப்பாக லைட்டு ரொம்ப அவசியம். அதனால் நான் வார்டு மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், நீங்கள் கேட்குற வேலையை வந்து நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம். இன்றைக்கி கவுன்சிலருங்க நாங்கள் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்ட்டு இல்லை, பொதுவாக பார்க்குறோம். உங்கள் முன்னாடியே இருக்கார் நம்ம கவுன்சிலர், அவர் வந்து நம்ம சகோதரனாக நம்ம கேஜிஎப்புடைய மக்கள் நம்ம எப்படி ஒன்றா இருக்கணும்ன்ட்டு இந்த நாங்கள் கவுன்சிலர்லாம் ஒன்றா இருந்துக்கின்னு இன்றைக்கி எங்கிட்ட ஜாதி இல்லை, கட்சி இல்லை, மதம் இல்லை, எங்களுடைய குறிக்கோள் வந்து நம்மளால் முடிஞ்சுது கேஜிஎஃப்க்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்கிற நோக்கத்தில் தான் இன்றைக்கி 600 லைட்டு ஒரு 2 மாதத்துக்குள்ளே எரி வச்சுக்கிறோம். உங்கள் கண்ணுக்கு தெரியும் நாங்கள் வந்து இல்லாததை நாங்கள் சொல்ல, இருக்கிறத உங்கள் முன்னாடி போகிற எரிய லைட்டு சொல்கிறோம், எரிய வச்சுக்கிற லைட்டு சொல்லியிருக்கிறோம், படிப்படியாக ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணுறேன்னு சொன்னோம், அதே மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி ஒளிவுமான எதிர்காலம் மாதிரி இந்த லைட்டெல்லாம் வந்து எரிஞ்சுட்டு இருக்குது. அது மாதிரி இன்னும் ஒரு வாரத்தில் அவருடைய வார்டில் என்னென்ன எஸ்டிமேட் கொடுத்துருக்காரு அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். இன்னும் அவர் என்னென்ன கேட்குறாரு அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். வார்டு மக்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கூட எவ்வளோ வந்துச்சு அவ்வளோ கொடுத்துருக்கோம், மறுபடியும் ஸ்காலர்ஷிப் வரும், இப்போ யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறோம். அதை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை. இன்னும் நம்மளுக்கு என்னென்னவோ திட்டங்கள் இருக்குது, நான் எல்லா திட்டமும் செஞ்சுட்டு சொல்கிறேன். செய்யாததுக்கு மேலே நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு உங்கள் முன்னாடி நான் வாக்குறுதி கொடுக்க விரும்பலை. அதனால் இங்கே வந்து இந்த எல்லாம் கலந்துக்குன்னு எங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொன்ன பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் இந்த வார்டுடைய பொதுமக்களுக்கும் நம்ம கவுன்சிலர்களுக்கும் மற்ற எல்லா கவுன்சிலர்களுக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.